எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தேர்வு 25க்கான காணொளி. முதல் கேள்வி, சொல்லின் பொருளாக விளங்குவது. சொல்லின் பொருளாக விளங்குவது இறைவன். அடுத்தது இரண்டாவது கேள்வி, சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்ததாக இறைவனிடம் இடைக்காலனார் டேஸ் கூறி சென்றார். இதுக்கு சரியான விடை சினத்துடன். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இடைக்காலனாரின் சொல் டேஸ் போல் இறைவனின் திருச்சபையில் சென்று தைத்தது. இடைக்காலனாரின் சொல் டேஸ் போல் இறைவனின் திருச்சபையில் சென்று தைத்தது. இதுக்கு சரியான விடை வேற்படை. வேற்படை. அடுத்தது நான்காவது கேள்வி, டேஸ் ஆற்றின் தென் பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார். இதுக்கு சரியான விடை வைகை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, திரு ஆலவாய் கோவிலை விட்டு வெளியேறிய இறைவன் டேஸ் வடிவத்தை மறைத்து வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தே சென்று இருந்தார். இதுக்கு சரியான விடை இலிங்க வடிவத்தை, அதாவது லிங்க வடிவம். அடுத்து ஆறாவது கேள்வி, கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் யார். கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் யார். இறைவன். அடுத்தது மன்னன் இடைக்காலனாரை மங்களமாக ஒப்பனை செய்து டேஸ் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். இதுக்கு சரியான விடை பொன் இருக்கையில். அடுத்தது எட்டாவது கேள்வி, கேள்வியினான் காடனுக்கும் கபிலனுக்கும் இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்புகளை கண்டறிக. இதுக்கு சரியான விடை வினையாளனையும் பெயர். கேள்வியினான் என்பது வினையாளனையும் பெயர், காடனுக்கும் கபிலனுக்கும் என்பது எண்ணுமை, அதாவது இம்விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, மாசர விதித்த வார்புரு வல்பின் என்று பாடிய புலவர் டேஸ், பாடப்பட்டவன் டேஸ், பாடியவர் பாடிய புலவர் மோசிகீரனார், பாடப்பட்டவன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. அடுத்தது பத்தாவது கேள்வி, அரண்மனையின் முரசு கட்டிலில் தூங்கியவர் டேஸ், கவரி வீசிய மன்னர் டேஸ். இதுக்கு சரியான விடை மோசிகீரனார், பெருஞ்சேரல் இரும்புரை. அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, பரஞ்சோதி முனிவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது பரஞ்சோதி முனிவர் டேஸ் பக்தி மிக்கவர். பரஞ்சோதி முனிவர் டேஸ் பக்தி மிக்கவர், சிவபக்தி மிக்கவர். அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி, திருவிளையாடற் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. திருவிளையாடற் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. இதுக்கு சரியான விடை சிலப்பதிகாரம். அடுத்தது கழிந்த இலக்கண குறிப்பு தருக. கழிந்த இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு சரியான விடை பெயரச்சம். பெயரச்சம். அடுத்து பதினைந்தாவது கேள்வி, இடைக்காலனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ், இடைக்காலனாரிடம் அன்பு வைத்தவர் டேஸ். இதுக்கு சரியான விடை இடைக்காலனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காலனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். அடுத்தது பதினாறாவது கேள்வி, அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வடியில் பயின்று வரும் தொடை. இதுக்கு சரியான விடை மோனை. ஏனா அருளை ஆ, அறிவை ஆ, இந்த முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவதால் இது மோனை. அடுத்தது பதினேழாவது கேள்வி, கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் எது. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம்.
இதுக்கு சரியான விடை சங்க இலக்கியம். அடுத்தது 18வது கேள்வி, செய்குதம்பி பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். செய்குதம்பி பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். இதுக்கு சரியான விடை சதாவதானி, சதாவதானி. அடுத்தது 19வது கேள்வி, ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர். ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர், திருவள்ளுவர். அடுத்தது 20வது கேள்வி, செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை. செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை சதாவதானம், அதாவது சதாவதானி. அடுத்தது செய்குதம்பி பாவலர் பிறந்த மாவட்டம், செய்குதம்பி பாவலர் பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி. ஊர் வந்து பாத்தீங்கன்னா இடலாக்குடி. அடுத்தது சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர், சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் யார். இதுக்கு சரியான விடை செய்குதம்பி பாவலர், செய்குதம்பி பாவலர். அடுத்தது சதாவதானி என்பது, சதாவதானி என்பது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. அடுத்தது 24வது கேள்வி, செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்டு பெற்ற இடம். இதுக்கு சரியான விடை சென்னை விக்டோரியா அரங்கம். நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மார்ச் 1907. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம் எது. செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் மணிமண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை இடலாக்குடி, இடலாக்குடி. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தேர்வு 25க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணா மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தேர்வு 25க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.